தமிழன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியான செய்து கொண்டு வந்திருக்கேன்னா நாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தாய் இருக்கும் நாம் எல்லோருக்குமான தாய் அப்படின்னு யாரை சொல்லலான்னா மேற்கு தொடர்ச்சி மலை ஆமாங்க தென்னிந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமான தாய் ஏன் ஒவ்வொருத்தருக்கான எல்லாருக்குமான தாய் அப்படின்னு சொல்கிறேன்னா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஆமாம் இந்த தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இதை பாருங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய தொடர்ச்சி மலை இது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்குது இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்ட்ரா குஜராத் இந்த ஆறு மாநிலங்களையும் இணைக்குது இதோட நீளம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்ரு அகலம் நூறு கிலோமீட்ரு ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்ம எல்லோருக்கும் தேவையான வாழ்வதற்கு தேவையான நீரை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இது இதோடய சிறப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இயற்கையோட ஒரு கொடை இப்போ உலகத்தில் ஒரு துயரமான சம்பவம்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட தலைநகரம் கேப்டவுன் சிட்டியில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஆயிடுச்சு இது இவ்வளோ துயரமான சம்பவம் அப்போ நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்துட்டு இது வ இதே போல் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்காது ஓசை காளிதாஸ் அவருடைய கூற்றுப்படி இன்னும் நூறு வருஷத்துக்கு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு நீர் கிடைக்கும் அந்த நீருக்கு ஆதாரம் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி நூறு வருஷம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எதனால் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சியில் பார்த்திங்கன்னா அதாவது ஆயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சோலைவன காடுகள் இருக்குது இந்த சோலைவன காடுகள் இந்தியாவில் இந்த மலையில் மட்டும்தான் இருக்குது உலகத்திலேயே எத்தனை இடங்கள் இருக்குன்னா மிக குறைவான இடங்கள்லாம் இருக்குது பயோடைவர்சிட்டி அதாவது பல்லுயிர் வாழக்கூடிய தகுதியான இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் எட்டு இடங்களை தான் ஐநா சவ ஐநா அறிவிச்சிருக்குது இந்த எட்டு இடங்களில் ரொம்ப முக்கியமான இடம் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிறது தான் ஆயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே அமைஞ்சிருக்கிறதா இந்த காடுகள் இந்த சோலைவன காடுகளோட மேல்பரப்பில் பார்த்திங்கன்னா புல்வெளிகளும் சிறு சிறு மரங்களும் தான் இருக்கும் சோலைவன காடுகள் இருக்கும் இது என்ன பண்ணணுன்னா மழை எவ்வளோ மழை பெஞ்சாலும் எல்லா நீரையும் உள்வாங்கி வச்சுக்கிறோம் எவ்வளோ மழை பேய்ஞ்சாலும் வெள்ளை பெருக்க ஏற்படாது மழை சரிவு ஏற்படாது இந்த பெய்யக்கூடிய எல்லா மலையிலையும் வாங்கி வச்சுட்டு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு மழை இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும் தனக்கு தேவையான நீர் ஐந்து சதவீதம்தான் மீதமுள்ள தொண்ணூற்றி ஐந்து சதவீத நீரையும் நம்மளுக்கு தான் வழங்கிக்கிட்டு இருக்குது அது வெளியிடக்கூடிய இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு நீர்கள் தான் தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய எல்லா ஆறுகளுக்கும் மூல காரணமாக இருக்குது ஸோ இப்படி இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்குமே இருக்குதுங்க இதை நம்ம பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்குமா இல்லை சீரழிச்சிக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிறத பின்னாட்களில் வரக்கூடிய வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் மனசில் வச்சுக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம தண்ணீர் போதும் யாவும் வச்சுக்கணும் நம்மளுக்கு இந்த தண்ணீர் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மேற்கொளர்ச்சி மலை தான் இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுருப்போம் நன்றி நண்பர்களே